எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி எஸ்ஓ மிஷின்ஸ் பேசிக்ஸுங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். இது நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் கிரியேட் ஏ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நீங்கள் கண்ட்ரோலர் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். என்ன கண்ட்ரோலரோ அப்படின்னு கண்ட்ரோல் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ப்ரோக்ராமிங் பிளாக்ஸ் இது தான். ஒரு என்ஓ, ஒரு அவுட்புட் காயில் போட்டிருக்கேன். அவுட்புட் அட்ரஸ் கூட கொடுங்க, இல்லைனா பிட் அட்ரஸ் வாட்டர் ஏதாவது ஒன்று கொடுங்க. பர்சன்டேஜ் i0.0 வரும். ஓகே, கொடுத்தாச்சு. ப்ரோக்ராம் ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு நேம் போட்டிருக்காங்க. ஓகே, ப்ரோக்ராம் சேவ் ஆயிடுச்சு. கமிஷனிங் இருக்கும், கமிஷனிங் கிளிக் பண்ணிட்டு அதில் போனீங்கன்னா லான்ச் சிமுலேட்டர் இருக்கும். ஸோ சிமுலேட் தான் பண்ணி பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட ஹார்ட்வேரில். அடுத்த இதில் அலோ ஆக்சஸ் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அது இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஜீரோன்னு இருக்குது, ஜீரோங்கிறத ஆன் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆன், நம்ம இன்னும் ப்ரோக்ராம் கண்ட்ரோலரை இன்னும் ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, சைடில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கண்ட்ரோலர்னு இருக்கும், கண்ட்ரோலரை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆன் ஆகும். கிளிக் பண்ணியாச்சு. ப்ரோக்ராம் கிளிக் பண்ணிவிட்டு ஜீரோ தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அவுட்புட் ஆன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கண்டென்ட் போடுறேன்.